கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் ஆணையின்படி இன்றைக்கு மின்சாரம் மற்றும் மாயத்தீர்வைத்துறை அமைச்சராக இருந்து இன்னைக்கு இலாக்கல் அல்லாத அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களை பதவி விலக கோரியும், அதே போல இன்றைக்கு என்றைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகமாக லஞ்சங்கள் திமுக ஆட்சியிலே இன்றைக்கு மக்கள் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்கே பார்த்தாலும் லஞ்சங்கள். அதை கண்டித்தும் எந்த திட்டங்களும் 2 ஆண்டு காலமாக நடைபெறவில்லை. இதுவரையிலும் அம்மா அரசு அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கக்கூடிய காலத்திலே கொண்ட திட்டங்கள் தான் இதுவரையிலும் அதை திறந்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். எந்த திட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வரவில்லை. கோவை மாவட்டத்துக்கு எடப்பாடியார் அவர்கள் 50 ஆண்டுகளில் அதை வளர்ச்சி கொடுத்தார்கள், மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்தார்கள். இன்றைக்கு எடப்பாடியார் கொண்டு வந்த அம்மா அரசு கொண்டு வந்த திட்டங்கள், பாலங்கள், சாலைகள், கூட்டுக்குடிநீர் திட்டங்கள், ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள்லாம் அதையெல்லாம் முடிக்காமல் அத்திக்கடி திட்டம் எல்லாம் இன்னைக்கு முடிக்காமல் இன்னும் காலம் தாழ்த்தும் திமுக அரசை முதலமைச்சரை கண்டித்தும், அதே போல இன்றைக்கு அமைச்சர் பள்ளிவேல் தியாகராஜன் சொன்ன 30,000 கோடி அதற்கு இன்றைக்கு விசாரணை தேவை என்று எடப்பாடி அவர்கள் முன்னாடி ஹோம் மினிஸ்டர் மனு கொடுத்தார், அதுக்கு விரைவாக விசாரணை நடத்த கோரியும், அதே போல இன்றைக்கு கோவை மாவட்டத்திற்குரிய சாலைகள் மிக பழுதடைந்து குண்டு குழியாமல் இருக்கிறது, அதை கண்டித்தும், அதே போல இன்றைக்கு குடிநீர் இன்றைக்கு எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இன்றைக்கு கோவை மாவட்டத்திலாம் குடிநீர் விரைவாக வந்தது, ஒரு 2 நாள் 3 நாள் 5 நாள் வந்து இன்றைக்கு 20 நாட்களுக்கு மேலே குடிநீர் வழங்குது. அதே போல கேரள அரசு அணை கட்டி கொண்டிருக்கிறது, அதை தடுக்காத திமுக அரசை கண்டித்தும், அதே போல கனிம வளங்கள் இன்றைக்கு கோவை மாவட்டத்திலிருந்து தினமும் 5000 லோடு கனிம வளங்கள் கடத்தப்படுகிறது. இதுக்கு முதலமைச்சருடைய குடும்பத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் இங்கே இருந்து தினமும் ஒவ்வொரு லாரிக்கு இவ்வளவு வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள், அதை தடு நிறுத்த கோரியும், அதே போல இன்றைக்கு இதையெல்லாம் கண்டித்து தான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோவை மாவட்டத்தில் எங்களது மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் அருண்குமார் அவர்கள், அம்மனுக்கும் அதே போல் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே போல தொண்டர்கள், தோழர்கள், பொறுப்பாளர்கள் என்று பொதுமக்கள் என்று மிகப்பெரிய அளவில் இந்த வெயிலையும் கூட கலந்து கொண்டார்கள். இந்த ஆட்சி உடனடியாக வீட்டுக்கு போக வேண்டும், எதுவும் செய்யாத ஆட்சி வீட்டுக்கு போக வேண்டும். மீண்டும் இன்றைக்கு அற்புதமான திட்டங்கள் தந்து 7.5% இடஒதுக்கீடு தந்து இன்றைக்கு மருத்துவ மாணவர்கள் 600க்கும் மேற்பட்டவர்கள் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள்லாம் இன்றைக்கு மருத்துவராக வாய்ப்பு தந்த ஒப்பற்ற முதல்வராக இருந்த இன்றைக்கு எதிர்க்கட்சித்தலைவர் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஒட்டுமொத்த மக்களும் முடிவு செய்து விட்டார்கள். அந்த அடிப்படையில் இந்த ஆட்சி முதலமைச்சர் பதவி விளங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது. மக்களை திசை திருப்பும் நோக்கில் வந்து முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் நீங்க உள்ளிட்டவங்களை கைது பண்ணுவாங்க, நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு நீங்க பேசுனீங்க. ஆமா, நல்ல கேள்வி கேட்டீங்க, நல்ல கேள்வி கேட்டோம் கேட்டீங்க, நல்ல கேள்வி கேட்டீங்க. இதை நான் இருக்கிறதா பேசினேன். அதாவது இன்றைக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் இந்த ஆட்சியில் 2 வருஷம் எதுவும் செய்யலை. அதே போல் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்றைக்கு உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் இந்த வழக்கு அமலாக்கத்துறை போட்டிருக்காங்க, நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா இது உடனடியாக பழிவாங்கும் நடவடிக்கை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நேரடியாக இன்றைக்கி ஸ்டாலின் மருமகன் அதே போல் உதயநிதி ஸ்டாலின் குடும்பமே இன்றைக்கி போய் பார்க்குறாங்க. எல்லா அமைச்சரும் கேபினட்டே அங்கே தான் இருக்குது. ஆகவே இன்றைக்கி அவர் ஏதாவது சொல்லிவிடுவான்ற பயத்தில் இன்றைக்கி போயிட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து இதை திசை திருப்பருக்கு என்ன பண்ணுறது, இன்றைக்கி போலீஸ் இன்டெலிஜென்ஸ் ஒன்று யார் டேவிட்சன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காரு, அதே போல் அவரே இந்த உதயசுந்தரெலாம் அந்த டீம் மெரி பெரிய முடியும் அதுவங்க தான் ஆட்சி நடத்துகிறாங்க. அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இன்றைக்கி மிகப்பெரிய கெட்ட பேர் ஆயிடுச்சு. இன்றைக்கி இந்த பாலாஜி பிரச்சனை எல்லாம் ஒட்டு மொத்தமாக எல்லா துறையிலும் ஊழல், மிக எந்த வேலையும் நடக்கலை, சட்ட ஒழுங்கு சரியில்லை. இதுக்கு மாற்றணும் அப்படின்னா உடனடியாக திசை திருப்பணும். ஏன்னா நிறைய வந்து ஊடகங்கள், ஒரு சில பேர் கரெக்டாக இருக்கிறீங்க, நிறைய ஊடகங்கள் அவங்களுடைய ஊடகங்களாக இருக்குது, சொந்த ஊடகங்களாக இருக்குது, எல்லாம் வச்சு டெய்லி டிஃபெக்ட் 3-4 நாளைக்கு ஓடி 1 வாரம் முறை செய்தி போடணும். அதுக்கு என்ன வழி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் எது எடுத்தாலும் அன்றைக்கி என்ன எம்எல்ஏ தான் ஃபஸ்ட்டு வருவார் அவர் ஸ்டாலின். ஏன்னா அது உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏன்னா அவருக்கு முக்கியமான எதிரி நான் தான். அதே போல் ஏன்னா இன்றைக்கி இந்த ஆட்சி வந்து எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது நாங்கள் பல பேர் கூடியிருந்தோம், எடப்பாடி உறுதுணையாக இருந்தோம், எடப்பாடியே சிறப்பாக ஆட்சி பண்ணார், மக்களே அந்த ஆட்சி விரும்பினாங்க. அந்த நேரம் குறுக்கு வழியில் இவர் வர பார்த்தார், நம்மளாம் தடுத்து நிறுத்தினோம், உறுதுணையாக இருந்தோம்.
அதனால இன்னும் பல பிரச்சனைகள். அதே போல் எனக்கு கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா 10 வெற்றி பெற்றோம். இதெல்லாம் அவர் பொறுக்க முடியல, பொறுக்க முடியாத மிக கடுமையான கோபத்தில் எனக்கு 3 வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லாத அளவுக்கு 3 வீட்டில் வந்து ரைடு பண்ணார். அவங்களே வந்து ஒன்றிலையும் எழுதி கொடுத்துட்டு போனாங்க. என்னுடைய தாயார் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, பேக் பெயினில் பேக் ஃப்ராக்சர் போயிருக்கு. தாயார் அந்த அவர் அவங்களை வெளியெடுத்து இது பண்ணி என்னென்னமோ தொந்தரவுலாம் பண்ணாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, எதாக இருந்தாலும் புறத்துறை அம்மாங்களை உருவாக்கியிருக்காங்க. எதாக இருந்தாலும் பழி வாங்க நடவடிக்கை அவங்க பண்ணுறாங்க, பார்த்துக்கலாம். இவங்க பாரு ஐயோ ஐயோ பொய்யோனால நாங்கள் சட்டம் போடல. இப்போ என்ன பண்ணிட்டுருக்காங்க தெரியும் உங்களுக்கு, நான் 4-5 ஒரு வாரம் நடந்திருக்கு. ஆகவே இன்றைக்கி வந்து போலீஸ் துறை இப்படி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து முதலமைச்சர் தான் அவன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாட்டில் என்ன நடக்குது அவர் அதெல்லாம் கவனிக்க மாட்டார். இப்போ இதனால் ஓ இனி இப்போ அப்படி பண்ணால் இந்த ஆட்சியோட கெட்ட பேரெல்லாம் போயிடும். ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா அந்த அமைச்சரை நீக்குங்க. அந்த என்னென்ன எந்த இதெல்லாம் டெய்லி ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கியிருக்காங்க, இத்தனை பணம் எங்கே போச்சு? இதைக்கு நடவடிக்கை எடுக்கலை.